1.2 ला first sum homework, second sum step sum பாக்க போறோம். step sum ல ரெண்டு கொடுத்திருக்காங்க, labor b x and capital b y னு அப்படி கொடுத்திருக்காங்க. step sum ரீட் பண்ணும்போது a commodity was produced by 3 units of labor 3x and 2 units of capital 2y equal to cost is 62 னு கொடுத்திருக்காங்க and 4 units of labor 4x a unit of capital 1y equal to 56. இப்போ சால்வ் பை டிட்டர்மினன்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க. டிட்டர்மினன்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேரு கிராமர்ஸ் ரூல்னு பேரு. இப்போ டெல்டா ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், 3 - 8 - 5. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாதான் கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள். கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள். இங்க டெல்டா 0 வந்தா கிராமர்ஸ் ரூல் நாட் அப்ளிகபிள் முடிச்சிருவோம். டெல்டா இது அக்கண்ணா மாதிரி தலைகீழ போட்டா சின்ஸ் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள். இப்போ எக்ஸோட வேல்யூ 62 56 ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஒய்யோட வேல்யூ இந்த 2 1 அப்படியே எழுதுறோம். 62 × 1 = 62 - 56 × 2 = 112. 62 ல இருந்து 112 வா சப்ட்ராக் பண்ணா -50. அடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறது ஒய்யோட பிளேஸ், இது பேர் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற 62 56 இங்க ஒய்க்கு போடுறோம். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மாறாது. லெப்ட் டயகனல் மைனஸ் ரைட் டயகனல். 56 × 3 = 168 - 62 × 4 = 248. இதுல இருந்து சப்ட்ராக் பண்ணா -80. இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. இப்ப எக்ஸோட டெல்டா எக்ஸோட வேல்யூ -50 / டெல்டாவோட வேல்யூ -5. இந்த மைனஸ் கேன்சல் ஆகி 10. ஒருவேளை ஒன்னுக்கு மைனஸ் வந்து ஒன்னுக்கு பிளஸ் வந்ததுன்னா நீ போட்டது தப்பு. ஏன்னா லேபரும் கேபிட்டலும் எப்பயுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ரெண்டுமே மைனஸ் வரணும், திருப்பி செக் பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்யோட வேல்யூ -80, டெல்டாவோட வேல்யூ -5. கேன்சல் பண்ணா 16. அப்ப ஒய்ங்கிறது கேபிட்டல், கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது பி ருபீஸ் 16, லேபர் பி ருபீஸ் 10. இப்ப வெரிபிகேஷன் வேணா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல வெரிஃபை பண்ணலாம். வெரிபிகேஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இப்ப நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், LHS ஈக்குவல் டு 4x + y. ஆன்சர் என்ன வரணும்னா 56 வரணும். எக்ஸுக்கு பதிலா 10 4 × 10, ஒய்க்கு பதிலா 16 4 × 10 + 40 + 16 = 56. RHS கரெக்டா வந்துருச்சு. சோ நான் போட்ட சம்மு கரெக்ட். அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல போட்டு எதுல வேணா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ, நான் இது செகண்ட் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ செகண்ட் ஈக்குவேஷன்லயோ போட்டு செக் பண்ணிக்கலாம்.